இதெல்லாம் பால் கறக்கனா இல்ல சனியா இருக்கா பால் கறக்க பால் கறக்க என்னடா கறக்க பால் பால் என்ன ஒரு 7 லிட்டர் 7 லிட்டர் கறக்கும் இப்பனா சனியா இருக்கா இல்ல இப்ப சனி இல்ல சனி எத்தனை மாசம் ஆயிருக்க ரெண்டு போட்டு இப்ப 4 மாசம் 4 மாசம் ஆயிடுச்சு இதுனா பால் கறக்கா இல்ல இது பால் நின்னுது பால் நின்னுச்சு என்ன சனி இருக்கா இல்ல சனி இல்லையா சனி இல்ல என்னடா ரேட் இது இங்க வந்து பாத்தீங்களா ரெண்டு எருமைங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க இது வந்து என்ன ரேட்டுன்னு தெரியல சனியா இருக்கா இல்லை பால் கறக்கான்னு தெரியல ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து நிறைய வீடியோஸ் வந்து பார்க்கணும்னா மறக்காம வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள் வந்து இதெல்லாம் என்னென்ன சனியா இருக்கா பால் கறக்கானா என்ன ரேட்டுங்க இந்த எருமைகள்லாம் 50 அந்த மாதிரி போகும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 50 வந்து சொல்லிட்டு இருக்காங்க இது வந்து ஒன்னு சனியா இருக்குன்றாங்க ஒன்னு பாத்தீங்கன்னா சனை வந்து கிடையாது 50 வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஒரு எருமையும் வந்து பாத்தீங்களா என்னடா சனியா இருக்கால பால் கறக்கணும் பால் கறக்கணும் பால் கறக்கு எத்தனை லிட்டர் கறக்கு 10 வருதுண்ணா 10 வருது எத்தனை கண்ணா இது இது இப்போ மூணாவது இப்போ ரெண்டாவது கண்ணு முடிஞ்சு மூணாவது கண்ணு என்னென்ன ரேட்டு என்னென்ன போகும் 37 என்ன கடை வந்துச்சா கடை முளப்பு இந்த கண்ணு மட்டும் என்னென்ன ரேட்டு 10,000 சொல்லிட்டுருக்கீங்க வந்து பார்த்தீங்கன்னா உதைக்குது என்ன ரேட்டுன்னு தெரியல இதெல்லாம் வந்து என்ன ரேட்டுக்கு வந்து போகும்னு கேட்டிங்களா 30, 35, 40 இந்த மாதிரி தான் வந்து இதெல்லாம் ரேட்டுக்கு வந்து போகும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 கன்று 3 கன்று வந்து போட்டது அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து தரமாக வந்து கிடையாது மாடுங்க வந்து பார்த்தீங்களா உடம்பு வந்து பார்த்தீங்களா கம்மியாக வந்து இருக்குது ஸோ வீடியோவில் வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து நல்லா தான் தெரியும் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக வந்து கிடையாது இந்த மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 30, 25 நாளே அதிகம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடுங்க
வீடியோவில் வந்து பார்க்குறதுக்கு எல்லா மாடுகளும் வந்து பார்த்தீங்களா. ஸோ நல்லா இருக்கிற மாதிரி தான் வந்து தெரியும். இதெல்லாம் வந்து வாங்கிட்டு போனால் ஸோ வாங்கிட்டு போய் நம்ம வந்து பால் கறந்து ஊற்றினாலேயும் அந்த காசு வந்து வராது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 29,000 வந்து சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க. 29,000னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு கன்று வந்து போட நம்மக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ பாலனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 லிட்டரு ஒரு 8 லிட்டருக்குள்ளதான் வந்து கறக்கும் நேரம் வந்து சேர்த்து பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ வந்து கிடையாது, கண்ணு போட்டு புதுசில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 லிட்டர் வந்து கறக்கும். அதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேரத்துக்கு 2.5 அதே 2 நேரத்துக்கு வந்து சேர்த்து பார்த்தா ஒரு 3 லிட்டர் ஒரு 6 லிட்டர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கறக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் வந்து பார்க்குறது எல்லா மாடுமே வந்து நல்லா தான் வந்து தெரியும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியே வந்து கிடையாது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கைகார மாடுங்க வந்து நிறைய வந்து கொண்டு வருவாங்க. இந்த மாதிரி வந்து 3 கண்ணு 4 கண்ணு போட்டது ரொம்ப வயசான மாடுங்க இந்த சந்தைக்கு வந்து நிறைய வந்து கொண்டு வராங்க. இந்த சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னா கைகார மாடு ஒரு 30-35,000 நீங்கள் வந்து வாங்கிட்டு போகலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து குவாலிட்டியாக வந்து இருக்காது மாடுங்க. ஏதாச்சும் 1-2 வந்து பார்த்திங்களா ஸோ நல்லா வந்து இருக்கும். நல்லா இருக்கிற மாடுங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா 70,000லேருந்து 1,00,000 120,000 வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்களா கண்ணு மாடு வந்து கொண்டு வந்திருக்காங்கப்பா. என்னடா பால் கறக்கு இது 11 வருது. எத்தனை கண்ணா இது? 2வது கண்ணு. ரேட்னா 47. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 47 வந்து சொல்லிட்டு இருக்காங்க 11 லிட்டர் பால். ஸோ அவ்வளோ அவ்வளோ வந்து கறக்காது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50க்குள்ளே நீங்கள் வந்து கைக்கற மாடு வந்து வாங்கிட்டு போகலாம். இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சந்தை ஃபுல்லாகவே வந்து இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரேட்டுக்கெல்லாம் வந்து போதும் கேட்டிங்கன்னா 30, 35, 40 இந்த மாதிரி தான் வந்து ரேட்டுங்க வந்து போயிட்டு இருக்கு. இங்கே இருக்கிற மாடுங்க எல்லாமே வந்து பார்த்தீங்களா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 3 கண்ணு 4 கண்ணு வந்து போட்டுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வயசான மாடு தான், இது வந்து வியாபாரம் வந்து போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். கைக்கார மாடு இது வந்து பார்த்தீங்கன்னா வயசு வந்து ஆகிட்டு இருக்குது, 4 கண்ணு 5 கண்ணுக்கு மேலேயே வந்து போட்டு இருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 30,000 வந்து சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா பால் கறக்கணா? பால் கறக்கா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கைக்கார மாடு 30 வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 30-35 நீங்கள் வந்து வாங்கிட்டு போகலாம். ஆனால் வாங்கிட்டு போனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷம் 2 வருஷம் வேறு வளர்க்கலாம் அவ்வளோதான். இதெல்லாம் வந்து பார்த்தீங்களா. ஸோ வீடியோவில் வந்து பார்க்குறது உங்களுக்கு வந்து எப்படி தெரியும்னு தெரியல. ஸோ வயசான மாடு மாதிரி உங்களுக்கு வந்து தெரியாது, ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா வயசான மாடு தான். 30,000 வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சொந்த சைடு இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 30-35, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வயசான மாடுங்க தான் வந்து நிறைய வந்து இருக்கும் இந்த சந்தையில். நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 40 ஒரு 50க்குள்ளே இந்த சந்தையில் வந்து வாங்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா
அந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியா வந்து இருக்காது. அதே வந்து பாத்தீங்கன்னா அந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா சனமாடு இதெல்லாம் வந்து இருக்கு. ரெண்டு ஒரு கண்ணு போட்டது ரெண்டு கண்ணு போட்டதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சைடு வந்து இருக்கு. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 70,000-லிருந்து 100,000 வரைக்கும் ரேட் வந்து சொல்லுவாங்க. நல்லா குவாலிட்டியா உங்களுக்கு வந்து தரமா வந்து வேணும்னா 70,000-லிருந்து 80-90 இந்த மாதிரி வந்து நீங்க வந்து வாங்கிட்டு போகலாம். என்னண்ணா ரேட் சொல்லிருக்கீங்க? 1 10 1 10. இது எத்தனை மாசம் இன்னொரு 10-15 போனா கண்ணு போட்டுரும் ரெண்டுமே வா. அது என்ன ரேட்டு? அது 1 10. அது 1 10. 4 பல்லு. 4 பல்லு. எத்தனை லிட்டர் பால் கறக்குது? இதுதான் ஃபஸ்ட் டைமா இல்லை ஏற்கனவே போட்டு இருக்கா? ஃபஸ்ட்டு. இது ஃபஸ்ட் டைம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 நாள் வந்து கண்ணு போகிற ஸ்டேஜ். என்ன ரேட் வந்து சொல்கிறாங்கன்னா 1 10 வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து பேசி ஒரு குறைந்த ரேட்டில் வந்து வாங்கலாம். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேனா மாடுங்களாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எவ்வளோ ப்ரோ அந்த மாடு ரேட்டு? எவ்வளோ ரேட்டு? என்ன ரேட்டுண்ணா இது? 82. 82. இதுன்னா இது 70,000. எது போட்டது கணக்குட்டி? இதுவா அதுவா? இது போட்டதா? ரெண்டு மாசம் சென